வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது பவர் பேங்க்லேருந்து நம்ம மொபைலில் சார்ஜ் பண்ணுற கேபிள், இது பிரேடட் கேபிள் அப்படின்பாங்க. இதில் வந்து இந்த மாடல் வாங்கக்கூடாது அப்படின்னு தெரியுது. வாங்கி ரொம்ப நாள் யூஸ் பண்ணியாச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி, இது டைப் சி. இதில் ரெண்டுக்கும் கனெக்ட் ஆகிறது இந்த இது இது விட்டுருச்சு. இது ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல கனெக்ட் ஆகும். ஸோ இதிலேருந்து இதை நம்ம தனியாக கலட்டணும்னா மைக்ரோ யூஎஸ்பியில் சார்ஜ் பண்ணலாம். அப்புறம் இதை இதில் மாட்டிட்டோம்னா டைப் சி சார்ஜ் பண்ணலாம். இப்போ இது கலண்டதுனால என்ன ஆகும்னா, இந்த இப்போ டைப் சியை வந்து நீங்கள் கலட்டினீங்கன்னு வைங்க, இந்த பீஸ் வந்து தனியாக போயிடும். ஸோ எங்கேயாவது மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்படி அடுத்தடுத்து கனெக்ட் ஆகிற மாதிரி இல்லாமல் ஒரே கேபிள் எப்படி வரும், இந்த பக்கம் வந்து தனியாக ட்வின்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் டைப் சி இருக்கும், ஒரு பக்கம் மைக்ரோ யூஎஸ்பி இருக்கும். அந்த மாதிரி வாங்கலாம். இல்லை பெரும்பாலும் இப்போ வந்து டைப் சி தான் அப்படிங்கிறதுனால மைக்ரோ யூஎஸ்பி விட்டுட்டு டைப் சி மட்டும் நீங்கள் வாங்கினா கூட போதுமானது தான். Thank you, friends.